நண்பர்களே, லூசு தள்ளாதீங்க. நான் உங்க 2 மினிட்ஸ் ப்ரோ. நீ கண்டன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனிதர்களை காப்பாற்றின மிருகங்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ போடும்போது யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன் டக்கு டக்குன்னு வரும், நீங்கள் ஈஸியாக பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேன் அட்டாக் பை மவுண்டைன் லயன் அண்ட் சேவ்ட் பை அ பியர். காட்டுக்குள்ளே ஹைக்கிங் போயிருக்கீங்களா? வைல்டு அனிமல்ஸை நம்ம எப்பயாவது தான் ஒரு வாட்டி பார்க்க முடியும். அந்த மாதிரி ராபர்ட் பிக்ஸ் அப்படின்னு ஒரு கலிஃபோர்னியாவை சேர்ந்த ஆள் வந்து ஹைக்கிங் போயிருக்காரு. கொஞ்சம் தூரம் அவர் வந்துக்கிட்டே இருந்திருக்காரு. திடீர்னு வந்து ஒரு கரடியும் ஒரு குட்டியும் பார்த்துருக்காங்க. அந்த குட்டியும் கரடியும் பார்த்து ரசிட்டே இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இருந்து ஏதோ ஒன்று அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கு பேகை. அவர் திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது, அது வந்து ஒரு மலை சிங்கம். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அங்கே வந்து கல் எடுத்து அவரை அடிச்சிருக்காரு. ஸோ ஆனாலும் அவரை அட்டாக் பண்ணிட்டு இருந்திருக்கு. திடீர்னு வந்து கரடி ஒரு அடி அடித்து அந்த சிங்கத்தை காலி பண்ணியிருக்குது, தூக்கி நாக் அவுட் பண்ணிடுச்சு. அது இவரை காப்பாத்துச்சுன்னு அவர் நம்பினாரு. ஆனால் அங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலைசிங்கம் வந்து அந்த கரடியோட குட்டியை வந்து அட்டாக் பண்ணலாம் தான் வந்திருக்கு. ஸோ நடுவில் தான் நம்ம ராபர்ட் பிக்ஸ் வந்து மாட்டிக்கினாரு. ஸோ அவர் அப்பயே சங்கூத வேண்டியது, நம்ம கரடி தலைவர் வந்து நடுவில் காப்பாத்துனதுனால அவர் தப்பிச்சு அவர் வீட்டுக்கு போனார். நினச்சி பாருங்கள், இப்போ வந்து ராபர்ட் இருக்க இடத்துல அந்த மலைசிங்கம் அவர் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. கரடி வரலன்னா அவர் கதை என்ன இருக்கும்? ஒன்றும் இருக்காது. மலைசிங்கத்துக்கு இவர் உணவு வைப்பார். ஹியர் சேவ்ஸ் உமன் அண்ட் சேசஸ் அவே ஹேர் அட்டாக்கர். ஒரு மான் வந்து ஒரு பொண்ணை காப்பாற்றுன்னு சொன்னால் நம்புவீங்களா? அது வந்து பாராட்டக்கூடிய விஷயந்தான். இது எப்படி நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து ஒரு பார்ட்டி முடிச்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு அவங்க பின்னாடி ஒருத்தன் யாருன்னே தெரியல, திடீர்னு வந்து அவனை அட்டாக் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க வந்து டைமே இல்லை ரியாக்ட் பண்ணுறதுக்கு, அவங்க கையில் அந்த பரிசை பிடுங்கிக்கிட்டு அவங்க மூஞ்சிலே குத்திருக்காங்க. ஸோ புதர்லேருந்து திடீர்னு ஒரு சவுண்ட் வந்திருக்கு. என்னடா இதுன்னு அவங்க ரெண்டு பேரும் திரும்பி பார்க்கும்போது திடீர்னு ஒரு மான் ஓடி வந்திருக்கு. ஸோ ரெண்டு பேருமே பயந்து ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் அந்த டீர் வந்து தெரியாமையே ஒரு ஹீரோ ஆகிடுச்சு. ஸோ அந்த பொண்ணை வந்து அது காப்பாற்றிருக்கேத்தான் அந்த அட்டாக்கர் வந்து பயந்து அந்த இடத்த விட்டே ஓடிட்டான். அந்த பொண்ணுக்கு வந்து சில ஸ்க்ராச்சஸோடு அவர் வந்து தப்பிச்சிட்டாரு. தெரிஞ்சு பண்ணிச்சோ தெரியாமல் போனிச்சோ, ஆனால் அந்த புதர்லேருந்து அந்த மான் வந்து ஓடி வந்தது ரொம்ப பெரிய ஹெல்ப் ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு. அவன் ஓடின ஸ்பீடில் அந்த பர்சியும் கீழே போட்டான். அங்கேருந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு, 17 வருஷம் சர்வீஸில் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அவங்க வரைக்கும் பார்த்ததே இல்லையா, இது சாதா மான் இல்லை, சூப்பர் மான். பாய் சேவ்டு பைய கொரில்லா. 1996 என்ன நடந்திருக்குன்னா, ஒரு பையனும் அம்மாவும் வந்து ஜூக்கு போயிருக்காங்க. தற்செயலாக அந்த பையன் வந்து அந்த கொரில்லா இருக்க செல்லுக்குள்ளே கீழே விழுந்திருக்காரு. 20 அடி ஹைட்லேருந்து கீழே விழுந்ததுனால அந்த பையனோட ஒரு கை அடிபட்டு உடஞ்சிருச்சு. அதே மாதிரி அந்த பையனுக்கு மூஞ்சி ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் ஆயிருக்கு. குள்ளே இருந்த கொரில்லா வந்து அந்த பையனை எதுவுமே பண்ணல. சாதுரமாக இருந்து அந்த பையனை தூக்கிட்டு வந்து ரெஸ்கியூவர்ஸ் எங்கே வருவாங்களோ அந்த கதவு பக்கத்தில் வெயிட் பண்ணி அந்த பையனை ஒப்படைச்சிருக்கு. ஸோ அந்த கொரில்லாவுக்கு ஒரு குட்டி இருக்குது. அது குட்டி வந்து அந்த கொரில்லாவோட முதுகில் பின்னாடி உட்காந்துருந்துருக்கு. அது வந்து ஒரு 17 மாதம் குட்டி. அதுக்கப்புறம் அந்த கொரில்லா வந்து ஒரு 20 வருஷம் வாழ்ந்திருக்கு. இப்போ வரைக்கும் 30 வயசு ஆகுது அந்த கொரில்லாக்கு. இப்போ அதோட குட்டியே இப்போ குட்டி போட்டுருச்சு. இந்த கொரில்லா வந்து இந்த பையனை பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு எதுவுமே பண்ணாமல் ரெஸ்கியூவர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிச்சு. ஆனால் இந்த மாதிரி எல்லா கொரில்லாவும் இருக்கும் சொல்ல முடியாது. 2016 ஒரு கொரில்லா ஜூவில் இருந்த ஒரு பையனை வந்து காலை பிடிச்சி இழுத்து ஓட ஆரம்பிச்சிருக்கு. அந்த பையனை வந்து ஒரு மாதிரி அட்டாக் பண்ணியிருக்கு. அதனால் அந்த பையனை காப்பாற்ற வழியே இல்லாமல் அந்த கொரில்லாவை கொன்று அந்த பையனை காப்பாற்றிருக்காங்க. எலிஃபண்ட் சேவ்ஸ் கேர்ள் ஃப்ரம் சுனாமி. 2004 பயங்கரமான சுனாமி, 1000-க்கணக்கான பேர் இறந்து போனாங்க. ஆனால் இந்த பொண்ணு வந்து இந்த யானைக்கு நன்றி கடன் பட்டிருக்கு. இந்த யானை தான் இந்த பொண்ணை வந்து சுனாமிலேருந்தே காப்பாற்றிருக்கு. தாய்க்கு வந்து ஒரு ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போயிருக்காங்க. அப்போ அந்த யானை மேலே இந்த பொண்ணு சவாரி போகிறதுக்காக ஏற்றி உட்கார வச்சுருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக சுனாமி வந்ததுனால அந்த யானையோட ஓனர் வந்து சுனாமி வர தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணை காப்பாற்ற சொல்லி அந்த யானையை ஓட சொல்லிருக்காரு. இந்த யானையை ஓடி பொண்ணை பாதுகாப்பான இடத்துல எங்கே தண்ணி இல்லையோ அங்கே கொண்டு போய் விட்டுருக்கு. அவங்க அம்மா வந்து பொண்ணை நம்ம தொலைச்சிட்டோமேனு சொல்லி அழுவார் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நம்ம யானை தான் காப்பாத்திருச்சுல, அழகாக கொண்டு வந்து அவங்க பொண்ணை அவங்ககிட்டே விட்டுருக்கு. இதுக்கு நன்றி கடன் பண்ணுற மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த யானையோட ஓனருக்கு மாதம் மாதம் ஒரு 30 பவுன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ வேணால் கொடுக்கலாம், அவங்க பொண்ணோட உயிரையே காப்பாற்றிருக்கு. அதுவும் இந்த மாதிரி அழகான பொண்ணெல்லாம் காப்பாற்றிருக்கு, அவள் கொடுக்கலாம்ல. திங்க் இந்த பொண்ணு வந்து எமி ஜாக்ஸனோட அத்தை பொண்ணுன்னு நினைக்கிறேன். யானையும் வளர்ந்துருச்சு, அந்த பொண்ணு வளர்ந்துருச்சு. இந்த பொண்ணை காப்பாற்றி முடிச்சுட்டு அந்த யானை போய் தண்ணியில் விளையாடிச்சான். லயன் சேவ்டு கிட்னாப்டு ஸ்கூல் கேர்ள். ஒரு 12 வயசு ஸ்கூல் பொண்ணு ஒரு சிங்கம் காப்பாற்றுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எத்தியோப்பியாவை சேர்ந்த 12 வயசு இந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, 7 பேரால் கடத்தப்பட்டிருக்காங்க. 1 வாரம் அவங்க வச்சு அந்த பொண்ணு அடி என்ன அடிச்சிருக்காங்க. எதுக்காகனா, இந்த பொண்ணு அந்த 7 பேரில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த பொண்ணு ஒத்துக்காததுனால வாரம் ஃபுல்லாக வச்சு அடிச்சிருக்காங்க. அவங்க ரிலேட்டிவ்ஸும் போலீஸும் அவங்கள கண்டுபிடிக்கிற வரைக்கும் அடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணை எப்படி காப்பாற்றணும்னு கேட்டிங்கன்னா அதிசயமாக இருக்கும். ஸோ சிங்கங்கள் வந்து அந்த பொண்ணை காப்பாற்றி அந்த பொண்ணை சரவுண்ட் பண்ணி
ப்ரொடெக்ட் பண்ணி பாதுகாப்பாக வச்சுருந்துருக்கு. ஸோ அவங்க அவங்க அதை கண்டுபிடிக்கும் போது தான் அந்த சிங்கங்கள் வந்து பொறுமையாக அந்த இடத்த விட்டு நடந்து போயிருக்கும், அங்கேருந்து அவங்க யாருமே அட்டாக் பண்ணல. ஸோ சிங்கம் வந்து எப்பயுமே பொதுவாக எல்லாரையும் அட்டாக் பண்ணும், ரொம்ப அக்ரெசிவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் சிங்கம் இப்போ வேற கதை வச்சிருக்க போல, அந்த ஏழு பேர்கிட்ட அந்த பொண்ணையும் காப்பாற்றி அந்த பொண்ணையும் பாதுகாப்பாக ஒப்படைச்சிட்டு நான் எதுவுமே பண்ணுன்னு சொல்லி அப்படியே சிங்கம் குட்டி அழகாக நடந்து போச்சு. காய்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னும் வீடியோ பண்ணலாம்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. என்கிட்ட ஏதாவது பேசணும்னு வச்சுன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி 2 Minute Pro டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, ஸோ அங்கே வந்து நீங்கள் பேசலாம். நான் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். நான் உங்கள் 2 Minutes Pro.